நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், நான் ப்ரொஃபசர் வழிமறிச்சு, அதுவும் காலேஜுக்குள்ளேயே என்ன மிரட்டுறிய? ஆமா சார். ஒரு நிமிஷம் ஆகாது உன் சீட்டை கிச்சு வெளியே அனுப்புறதுக்கு. எல்லாரும் சீட்டையும் இப்படி கிழிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் யாருக்கு சார் கிளாஸ் எடுப்பீங்க? போடாங்கிட்டு பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க. சார், நியாயமா கெஞ்சி கேட்கிறேன், அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா? எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க நினைச்சா முடியும். மூணு நாளைக்கு ஒரு தடவை எக்ஸாம் நடத்த சொல்றிய, விட்டு அவங்க பாஸ் ஆக வரைக்கும் திரும்ப திரும்ப எக்ஸாம் வைக்க சொல்லுவ போல. ப்ளீஸ் சார். முடியாதுன்னு என்னடா பண்ணுவேன்? போட்டு பாத்துற வேண்டியதான். என்னடா ஓவர் சீனா இருக்கு? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இதை விட படம் காட்டுவோம். காட்டவா? போடா, காட்டுற பாப்போம். பிரச்சனை வேணான்னு பாக்குறேன். என்னடா பண்ணுவ? என்ன அடிச்சிருவியா? சாச்சே, என்னடா பண்ணுவ சொல்லு. என்ன சார், ஸ்டூடெண்டா இருந்து ப்ரொஃபசர் ஆனவர் நீங்க, உங்களுக்கு தெரியாதா நாங்க என்ன பண்ணுவோம்னு? ஏற்கனவே நீங்க வெளியே அனுப்புன 10 பேர் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. என்ன பண்ணுவீங்க சொல்லு, அடிச்சு உடைச்சிடுவீங்களா? வேணாம் சார். கையை நீட்டுற பெரிய இவன் மாதிரி கீழே போடுற. என்ன சார், காலேஜ் நடத்துறீங்களா இல்ல ஜெயில் நடத்துறீங்களா? ஹிட்லர் மிலிட்டரி மாதிரி நடத்துறீங்க. டேய், அடிச்சிருவேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நான் பார்க்காம போறதா இல்ல. பிராக்டிக்கல் மார்க்கை கையில வச்சு மிரட்டுறீங்களா? நாங்களாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டா இல்ல உங்க அடிமைகளா? டேய், என்ன என்ன? சாரி சார். பரவாயில்லையா? பசங்களுக்கு ஒரு பதில் சொல்லல. இதெல்லாம் நடக்கும். டேய், ஊளங்க போடா. சொல்றல போ. வெரி சாரி சார், அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு இத பெரிய பிரச்சனை ஆக்காதீங்க. அந்த பையன் இருக்கட்டும், அவங்க கிட்ட சொல்லி வை. சரி சார். அவங்களோட சேர்ந்து இவனையும் அனுப்பிடுவே சொல்லு. என்ன சொல்றான் தாளு? நான் வரேன், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். என்னவா அவருக்கு? பா, கொஞ்சம் அடங்குறியா?